ஹலோ எம்பிஸ். இந்த வீடியோவில் சலார் படத்தோட டீசர் வந்திருக்குது. அந்த டீசரோட ஒப்பீனியன் தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். அடுத்த ஒரு வீடியோவில் டீகோடிங் அதை கிட்ட டீட்டெயில் சொல்கிறோம். சரிங்க. கேஜிஎஃப் படத்தோட இது லிங்க் ஆகுதா, கேஜிஎஃப் படத்தோட யூனிவர்சல் இது வரப்போதா, சரிங்க, சலாரும் ராக்கியும் ஒரே டீமா, இல்லை சலாரும் ராக்கியும் ஆப்போசிட் ஆப்போசிட் இவருக்கு அவர் வில்லனா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து அடுத்த வீடியோவில் சொல்லலாம். ஓகே, சரிங்க. ஸோ ஃபஸ்ட் திங் வந்து கேஜிஎஃப் டீசர் மாதிரியே இந்த டீசர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு டீசர் மாதிரியே கிடையாது, ஒரு கிளிம்ஸு. அதை தான் வந்து டீசர் போட்டிருக்காங்க. பேசாமல் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சலார் கிளிம்ஸ்னு போட்டிருந்தாங்கன்னா இவ்வளோ யோசிச்சிருக்க மாட்டாங்க. சில பேர் வந்துட்டு கேஜிஎஃப் டீசர் அளவுக்கு இது இல்லைப்பா டிசப்பாயின்டட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் சில பேர் வந்துட்டு இவர் கம்பேர் கொடுப்பாருன்னு பார்த்தோம்னா சலார்லேயும் இவர் வந்து ஃப்ளாப் ஆயிடுவார் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் கம்பேர் டு கேஜிஎஃப் டீச்சர் இது வந்து அந்தளவுக்கு கூஸ் பம்ப்ஸ் கிடையாது. ஈவன் கேஜிஎஃப்ல வர அளவுக்கு ஒரு மாசான பில்டப் சீனு சொல்லுவாங்களே, பில்டப் டைலாக் இருக்கும்ல, அதில் ராக்கிக்கு ஒரு ஆள் இருந்த மாதிரி இதில் சலாருக்கு ஒரு ஆள் இருக்கிறாரு. அவர் வந்து சில விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கிறாரு. காட்டில் வந்து சிங்கம் புலி, இந்த விக்ரம் படத்தில் கமல் சார் சொல்கிற மாதிரி காட்டில் வந்து சிங்கம் புலி எல்லாம் இருக்கலாம், யானையெல்லாம் வந்துட்டு பயங்கரமாக டேஞ்சரஸான மிருகமாக இருக்கலாம், ஆனால் ஜுராசிக் பார்க்கில் கிடையாது, ஏன்னா அங்கே டைனோசர் இருக்குது, அந்த டைனோசர் தான் சலார் பிரபாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப் சீன் வச்சிருக்கிறாங்க, ஒரு பில்டப் ஷாட் வச்சிருக்காங்க, பில்டப் டைலாக் வச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து இந்த கேஜிஎஃப் லெவலுக்கு இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதோ பில்டப் பண்ணணுமே அப்படிங்கிற அளவுக்கு பண்ண மாதிரி இருந்துச்சு. அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டைலாக் மாதிரி தெரியல. வாய்ப்பில்லை ராஜா. கேஜிஎஃபோட அந்த வைப் வந்து இந்த டீசரில் காணும். ஈவன் அந்த கேஜிஎஃபில் அந்த சுடுற சீன் ஒன்று வச்சுருப்பாங்க, அது வந்து அவ்வளோ மாசாக இருக்கும், அது பார்க்குறப்ப நமக்கே ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருக்கும் அந்த டீசரில். பட் இதில் வந்து விரிஸ்ட்டு கையை மட்டும் தான் காமிச்சிருக்காங்க, அவர் கூட ஃபுல்லாக கணக்கில் ஒரு பிளராக தான் காமிச்சிருக்காங்க. வில்லனான பிருத்திவிராஜை தான் காமிச்சிருக்காங்க. ஒரே ஷாட்டில் வந்துட்டு பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க, ஒரே ஒரு ஷாட்டை அவர் உட்காந்துருப்பாரு. பட் இருந்தாலும் அந்த லுக்கெல்லாம் பார்க்குறது பயங்கரமாக இருக்குது. அந்த கூஸ் பம்ப்ஸு கேஜிஎஃப்ல இருந்த பயங்கரண்டா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து இந்த டீசரில் வர கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு அப்படி தோணிச்சு அப்படின்னா அது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.